தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இதய அன்பை நினைத்து நாம் ஜெபிக்க, அன்பு காட்ட, அவரது அருள் பெற இந்த பசிலிக்கா ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். இந்த விசுவாச ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் திருத்தந்தை நமக்கு அறைகூவல் விடுப்பது போல இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இந்த மூன்று மிக முக்கியமான பணிகளை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இறைமகன் இயேசு நமக்காக வானக தந்தையினால் இந்த பூ உலகுக்கு அனுப்பப்பட்டார். கடவுள் நம்மை மீட்க விரும்பி அவர் ஒரு வானதூதரையோ ஒரு திருத்தூதரையோ அனுப்பாமல் தன்னுடைய சொந்த மகனையே நம்மை போல மனித உருவில் இங்கே அனுப்பினார். அவர் இந்த உலகில் வந்ததனுடைய நோக்கம் மனிதரை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்து எல்லா வகையிலும் கட்டுண்டிருக்கிற மனிதனுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் அந்த தீமையில் பாவத்தில் சோதனையில் விழாமல் மனிதனை பாதுகாத்து அவன் நற்செயல்களை அதிகம் செய்ய அருளை கொடுத்து மீட்பை சம்பாதித்து கொள்ள இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். சில நேரத்தில் நாம் சிலரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதை எப்படி முடிவெடுக்கிறது என்று தெரியாமல் நாம் என்ன செய்வோம், பிறருடைய ஆலோசனையை கேட்கிறோம். ஒரு நிலம் வாங்க வேண்டும், அல்லது ஒரு படிப்பு என்ன, பிளஸ் டூ படித்து முடித்தாயிற்று, அடுத்தது என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம், எதை எடுத்தால் என்ன வேலை வாய்ப்பு இருக்கும், சில சமயத்தில் எல்லாமே நமக்கு தெரியாது. அதனால் நாம் என்ன செய்கிறோம், பிறரை கலந்து ஆலோசிக்கிறோம். கலந்து ஆலோசிக்கின்ற போது நம்முடைய திறமை என்ன, நம்முடைய நாட்டம் எதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதே போல எந்த பாடத்தை படித்தால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று உணர முடியும். அப்பொழுது நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள், தவறான வழிகாட்டுதல் நமக்கு கிடைத்து விடுகிறது. பிறரை நம்பி நாம் அவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறோம். அவர்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அதிக அனுபவமோ பரந்த அறிவோ இல்லாமல் நமக்கு வழிகாட்டுவார்கள். அப்படி வழிகாட்டும் போது நாம் தவறான பாதையில் போய்விடுகிறோம். பிறகு நினைப்போம், இந்த முடிவை நாம் எடுத்திருக்க கூடாது. அதனால தான் பாருங்க, சில பேர் சில பாடத்தை படிக்க முன் வருவார்கள். ஒரு ஆண்டு முடித்த பிறகு அல்லது கொஞ்சம் மாதத்திலேயே இதை என்னால் முடியவே முடியாது என்று அதை முடித்துவிட்டு நிறுத்தி கொண்டு வேறொரு பாடத்தை படிக்க செல்லுகிறார்கள். அதே போல வாழ்க்கையில் நல்ல முடிவை எடுக்க, நல்ல வழியை தேர்ந்து கொள்ள நமக்கு பலர் ஆலோசனை கொடுக்கின்றனர், வழிகாட்டுகின்றனர். ஒரு சிலர் கடவுளை அறிய வேண்டுமென்று ஆசைப்பட்டு ஒரு நாள் பாலஸ்தீன் நாட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் கிரேக்கர்கள், கிரேக்க நாட்டவர்கள், கிரேக்க மொழி பேசுகிறவர்கள். கிரேக்கர்கள் எப்பொழுதும் ஞானத்தையே தேடுவார்கள். ஞானத்தை கண்டுபிடிக்கணும், ஞானத்தை அறிய வேண்டும், ஞானத்தை கைவர பெற வேண்டும் என்று கிரேக்கர்கள் அதிகம் ஆவல் கொள்வார்கள். அப்படி ஆவல் கொண்ட கிரேக்கர்கள் இருவர் பாலஸ்தீன் நாட்டில் வந்தபோது போதகரான இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். எனவே நேரடியாக வந்து இயேசுவை பார்க்கவோ சந்திக்கவோ அவர்களால் முடியவில்லை. அவர்களுக்கு சற்று தயக்கம்,
அதனால் அந்திரேயா என்ற திருத்தூதரிடம் வந்து அவரிடத்திலே பேசுகிறார்கள். ஒருவேளை அந்திரேயா கிரேக்க மொழி தெரிந்தவராக இருந்திருக்க வேண்டும். எனவே அவரிடத்தில் போய் நாங்கள் மெஸ்ஸையாவை காண வேண்டும், எப்படி சந்திக்கலாம், எங்களை கொஞ்சம் அவரிடம் கொண்டு போய் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்திரேயா என்ன செய்கிறாரு, எங்கேருந்து வரீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு அவர்களை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்து, இதோ கிரேக்க நாட்டிலிருந்து வருகிற இவர்கள் உம்மோடு பேச ஆவலாய் இருக்கிறார்கள், போதகரே இவரிடத்திலே பேசுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் கிரேக்கர்கள், இவர்தான் மெஸ்ஸயா, போதகரே இவர்கள் உங்களோடு பேச விரும்புகிறார்கள் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் இயேசுவோடு எவ்வளவு நேரம் பேசினார்கள் என்பதெல்லாம் நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள், இயேசுவோடு அளவளாவி உரையாடினார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஆக இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைத்தவர் இந்த அந்திரேயா. சில நேரத்தில் பெற்றோர்கள் சொல்வார்கள், இந்த பையன் கூட கூடாத, இந்த பையன் கூட கூடுனா அவன் உன்னை மற்ற தவறான வழிக்கு கொண்டு போவான் என்று எச்சரிக்கை கொடுப்பார்கள். சில சமயத்தில் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வருகிறவன், அவனிடத்தில் நீ பேசலாம், பழகலாம் என்று பெற்றோர் ஆலோசனை வழங்குவார்கள். நல்லவர்களிடத்தில் நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும், நல்ல வழிகளை நமக்கு காட்ட வேண்டும். அப்படி இருந்தால்தான் வழிகாட்டிகள் நமக்கு நல்லதை செய்வார்கள். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசு கிறிஸ்துவை அணுகி வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவரை பிறருக்கு அறிவிக்க நாம் எல்லாருமே அழைக்கப்படுகிறோம். இந்த புனித ஆந்திரேயா 3 முறை நற்செய்தியில் அவர் பெயர் குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக இன்னொரு இடத்துல அந்த திருத்தூதர்களுடைய வரிசையில் 12 திருத்தூதர்கள் பெயர் வரும்போது அவருடைய பெயரும் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மற்ற 3 இடங்களில் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவர் முதன் முதலில் இயேசுவை பின் சென்றவர், பின் சென்ற பிறகு அவர் மெஸ்ஸியாவோடு தங்கி இருந்தார், மெஸ்ஸியாவை உண்மையில் வர இருக்கிற வாக்களிக்கப்பட்ட மீட்பர் என்று உணர்ந்து கொண்டார், அதை அறிந்து கொண்டார், எனவே அவரை ஏற்றுக்கொண்டார். அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டதால் அவர் இல்லத்துக்கு சென்று தன்னுடைய சகோதரரான பேதுருவுக்கு அறிவிக்கிறார், மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். அதோடு விட்டுவிடாமல் அவரை அழைத்து கொண்டு வருகிறார். அவரை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்லியிருப்பாரு, இவர்தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, போதகரே இவர் என்னுடைய சகோதரர், இவரும் உங்களை தெரிந்து கொள்ள, உங்களோடு தங்க, உங்களை அன்பு செய்ய, உங்களை பின்பற்ற ஆசைப்படுகிறார், அதனால் அழைத்து வந்தேன் என்று இயேசுவிடத்தில் பேதுருவையே அறிமுகம் செய்து வைத்தவர் அந்திரேயா. இதான் முதல் முறையா அவர் பேர் விவிலியத்தில் காணப்படுகின்ற போது குறிப்பிடப்படுகிற செய்தி. பேதுருவை தன் சகோதரனை அங்கே இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறார். 2வதாக இயேசு மலை பொழிவில் போதிக்கிறார். மாலை நேரமாகி விடுகிறது, மக்களை வீடுகளுக்கு அனுப்ப ஆசைப்படுகிறார், ஆனால் வழியில் சோர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார். அப்பொழுது சீடர்களை பார்த்து உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அவரிடத்தில் எதுவும் இல்லை. இந்த அந்திரேயா என்ன செய்தார்,
ஒரு சிறுவனிடத்தில் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருக்கின்றன என்பதை கண்டு உணர்ந்து அந்த பையனை கூட்டி கொண்டு வந்து இயேசுவிடம் விடுகிறார். அந்த பையனிடத்தில் ஐந்து அப்பம் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு, ரெண்டு மீன் இருக்கிறதையும் தெரிந்து கொண்டாரு. அதனால அந்த தம்பியை கூட்டிட்டு வந்து, வாப்பா இவ்வளவு நேரம் நமக்கு போதனை கொடுத்தாரு இல்லையா, இந்த போதகர் அவர் உன்னை கூப்பிடுறாரு வா. அப்போ இயேசு அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி அதை பலுக செய்து 5000 பேருக்கு உணவளிக்கிறார். இங்கே அந்திரேயா அந்த சிறுவனை இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறார். மூன்றாவதாக தான் இந்த கிரேக்கர்கள் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிரேக்கர்களை வரவேற்று அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து ஐக்கியப்படுத்துகிறார். ஆகவே மூன்று இடங்களில் புனித அந்திரேயா பெயர் குறிப்பிடப்படுகிறது. மூன்று இடங்களிலும் கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைப்பவராக அவர் காட்சி அளிக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்த விசுவாச ஆண்டில் நாம் செய்ய வேண்டியது. இதை உணர்த்தத்தான் திருத்தந்தை விசுவாச ஆண்டை அறிக்கையிட்டிருக்கிறார். ஆகவே திரு இதய ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை அதிகம் அதிகமாக இந்த ஆண்டில் நாம் அறிய முற்படுவோம். அந்த தெய்வீக அன்பு நம்மை பயப்படுத்துகிறது. அந்த அன்பை சுவைத்து விட்டால் அதன் பிறகு கடவுளை விட்டு அகல முடியவே முடியாது. ஆனால் அந்த அன்பை சுவைப்பது மிக சிரமம். சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றது போல கடவுளுடைய அன்பை நம்ம உணர முடியாது. மிக சிரமம், முயற்சி வேண்டும். அந்த அன்பை சுவைத்து விட்டால், அந்த அன்பின் ஆழத்தில் சென்று விட்டால் அதன் பிறகு எதுவுமே நமக்கு பிடிக்காது. அதனால தான் மற்றதெல்லாம் குப்பை என கருதுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற ஞானத்தை பெற நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். ஆக அந்த அன்பினுடைய இனிமை, அதனுடைய சுவை, அவருடைய ஆழம் இதை நாம் உணர்வதில்லை. ஆண்டவர் இயேசுவே சொல்றார், டேஸ்ட் அண்ட் சீ ஹவ் குட் ஐ ஆம், ஹவ் ஸ்வீட் ஐ ஆம், நான் எவ்வளவு இனிமையானவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள். அதை சுவைக்கிறது கிடையாது, மேலோட்டமா கடவுளுடைய அன்பை நாம் உணர்றோம். ஏதோ கோயிலுக்கு வர்றோம், ஜபம் சொல்றோம், இதெல்லாம் ஒரு வாடிக்கையா போயிட்டு இருக்க ஒழிய அந்த அன்பின் ஆழத்துக்குள் இறங்கவில்லை. முழுமையாக அந்த இறை அன்பில் மூழ்கி நாம் எழுகின்ற போது அப்பொழுதுதான் அந்த அன்பால ஆட்கொள்ளப்படுவோம். மற்ற எல்லாமே மதிப்பற்றதாக, தேவையில்லாததாக நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் கருதுகிற இந்த பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுது. இதுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காரணம் என்ன? இன்னும் தெய்வீக அன்பின் ஆழத்தை நாம் உணரவில்லை. அன்பை சுவைத்து விட்டால் மற்றது எல்லாம் தூசி, எல்லாவற்றையும் குப்பை என்று எல்லாத்தையும் யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமா நிறைவா அந்த தெய்வீக அன்பில் நிலைத்திருப்போம், திளைத்திருப்போம். ஆகவே இந்த முதல் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் இந்த இயேசுவின் இதய அன்பை உணர நாம் ஆலயத்திற்கு வருவோம். அந்த குத்தி பிளக்கப்பட்டிருக்கிற திரு இதயத்தின் வழியாக நாம் அந்த இதயத்துக்குள் செல்வோம். அது ஒரு வாயில், இதய வாயில் திறந்திருக்கிறது நமக்காக. அந்த வாயிலுக்குள் நுழைவோம், இயேசுவின் அன்பை சுவைப்போம், நம்மையே கையெழுத்து சரணாகதியாக ஒப்படைப்போம். அதன் பிறகு அந்த அன்பை பிறருக்கு அறிவிக்க நாம் முற்படுவோம். ஆமென். பாடலிதழ் X3 பாடலின் 7.